முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று சித்திரை பதினாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே இந்நாளிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகின்றது என்றால் அது மிகையல்ல நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் நினைத்த மாதிரியே அது நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது கடினமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம் நம் ஒரு நாளை திட்டமிடும்போது இது போன்ற பலன்களை கேட்டும் நம்முடைய மனநிலையை பொறுத்தும் அந்த நாளிலே சவாலான பணிகளை எடுக்க வேண்டுமா அல்லது வழக்கமான பணிகளை மட்டும் செய்தால் போதுமா என்பதை நாம் சரியாக திட்டமிட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு பயனுள்ள நாளாகவே இருக்கும் இந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளியம்மன் ரிஷபராசி என்பர்களே உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதை இன்றைக்கு நீங்கள் நிவர்த்தி செய்ய போகிறீர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக இந்த பணியை செய்தாக வேண்டும் என்ற ஒரு கால கெடு போகின்றது என்றால் இன்றைக்கு நீங்கள் பாடுபட்டு அந்த பணியை செய்து முடித்து நல்ல பெயரை எடுத்து விடுவீர்கள் போல் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாமல் ஏதாவது தடை தாமதம் ஏற்பட்டால் அதையும் கூட இன்றைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் இப்படி உங்களுடைய நிர்பந்தம் நெருக்கடி சவாலான விஷயங்களை நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி மிதனராசி என்பர்களே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் இப்போது நாம் இருக்கக்கூடிய நிலை நம்முடைய தகுதிக்கு தகுந்தது கிடையாது நாம் இன்னமும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் நாம் ஏற வேண்டிய படிகள் இன்னும் நிறைய இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் சிந்தித்து கடுமையாக உழைத்து உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னேற தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் கடகராசி என்பர்களே இன்றைக்கு நிதானம் பொறுமை கட்டாயம் இவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒரு காரியத்தை தாமதமாக செய்யலாம் அல்லது நாளைக்கு கூட செய்யலாம் ஆனால் தவறாய் செய்துவிடக்கூடாது இதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடும் கூட இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நன்மையே தரும் நாம் கொஞ்சம் மனது சரியில்லாத போது எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் நம்முடைய ஆகாரம் நம்முடைய ஜீரண சக்தி நம்முடைய மனது இவற்றிற்கெல்லாம் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் சிம்மராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடத்திலே சரியான அணுகுமுறையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் நம்முடைய பின்னடைவிற்கோ அல்லது நம்முடைய நஷ்டத்திற்கோ நாம் எப்போதும் பிறரை காரணம் காட்டக்கூடாது நமக்கு எது நடந்தாலும் அதற்கு நாம் தான் பொறுப்பு என்று நாம் சிந்திக்க வேண்டும் அப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் பிற இடத்திலே நட்பு கொள்ள வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் பிற இடத்திலே பகை கொள்ளக்கூடாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி கன்னிராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் பெரிய அளவிற்கு வெல்ல வேண்டும் உயர வேண்டும் ஆடம்பரமான வசதிகளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டால் அதற்கு நாம் தகுதியான நபரா என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் எல்லோருமே உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லா விஷயங்களையும் ஆசைப்படலாம் சாதிக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும் அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் கடன் வாங்கி நாம் ஆடம்பர வசதிகளை அனுபவிக்கும் போது இப்போது இருக்கக்கூடிய நிம்மதியும் கூட போய்விடும் அப்படி நீங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு துளாராசி அன்பர்களே பிள்ளைகள் மீது நமக்கு அன்பு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையே அவர்களை பற்றியதாக அவர்களுக்கானதாக கூட இருக்கும் ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் அவர்களுக்கு பயனுள்ளதா என்பதை பார்த்து பிறகு நாம் வாங்கித்தர வேண்டும் அதே போல் நீங்கள் ஏதாவது தவறான ஒரு முடிவு எடுத்திருந்தால் பிறர் உங்களிடத்திலே பேசி அதை மாற்ற முயற்சித்தால் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும் நாம் எடுத்த முடிவு மட்டும்தான் சரி என்று நினைக்கக்கூடாது அப்படியாக மனரீதியாக கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இது பயனுள்ள நாளாக இருக்கும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் விருச்சகராசி அன்பர்களே தீய பழக்கங்கள் என்பது ஆரம்பத்தில் விளையாட்டாக வரும் ஆனால் பிறகு அதை நம் நம்முடைய வாழ்க்கையே அழித்துவிடும் அப்படியாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும் ஒரு தீய பழக்கம் இருக்கும் சுய பரிசோதனை செய்து அதை அகற்றுவதற்கென்று சில நாட்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கின்றது உங்களிடத்தில் எது தவறான விஷயமோ நீங்கள் தாமதமாக தூங்க செல்வீர்கள் அதிக நேரம் உறங்கி தாமதமாக எழுவீர்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்கள் அல்லது தீய பழக்கங்கள் இருக்கின்றது என்றால் அதை விட வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு பிறந்தால் அது சாத்தியமாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் தனுசராசி அன்பர்களே விளையாட்டு போட்டி பந்தயம் இவற்றிலே இன்றைக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் நம்மை பிறர் புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் மிகுதியாகும் இந்த எண்ணம் நல்லதுதான் எவருக்கு பிறர் முன் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்தான் நன்றாக படிப்பார் அவர்தான் பாடுபட்டு உழைப்பார் யார் என்ன நினைத்தாலும் கவலை இல்லை என்ற எண்ணம் கூட ஒரு சில சமயத்தில் தவறாக இருக்கும் அப்படியாக பெயருக்கு புகழுக்கு ஆசைப்படுவது கூட நல்லது தான் அப்போதுதான் நாம் தகுதியை கொள்வோம் முயற்சி செய்வோம் உழைப்போம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய போட்டி எதுவாக இருந்தாலும் வெல்லக்கூடிய நபராய் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் முன் விடப்படக்கூடிய சவால் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இப்போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்நாளிலே நேரத்தை விரயம் செய்யக்கூடாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி மகர ராசி அன்பர்களே பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஒரு பெரிய தொகையை எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு அந்த தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பெரிய தொகை என்று சொல்லும்போது பிள்ளைகளுடைய கல்வி அல்லது வீடு கட்டும்போது தேவைப்படக்கூடிய பணம் பிள்ளைகளுடைய திருமணம் சமயத்திலே தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இப்படி நீங்கள் பிற இடத்திலே கடனை கேட்டிருந்தால் இப்போது கிடைக்கும் அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளானது கைவந்து சேர்ந்து மேற்சொன்ன நற்காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் கும்பராசி என்பர்களே இந்நாளிலே உங்களுக்கு மனோதிடம் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் எதுவாக இருந்தாலும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையில் இருப்பீர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலோ இடம் மாற்றம் தரப்பட்டாலோ பதவி உயர்வு தரப்பட்டாலோ தாராளமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தகுதி தான் வாய்ப்பு கிடைக்கும் இதுபோல் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் அதனால் அதை நிராகரிக்கக்கூடாது தானாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு கட்டாயம் உயர்வை தரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்திர சுவாமி மீனராசி என்பர்களே இந்நாளிலே நீங்கள் பயணங்களை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையான அனைத்து விஷயங்களையும் முன்பே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆயத்த பணிகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் வெளியிடங்களிலே கொஞ்சம் சாப்பிடும்போது ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிட வேண்டும் அதிகமான பணப்புழக்கம் கையில் இருக்கும்போது முக்கிய கோப்புகளிலே கையெழுத்திடும்போது விலை மதிப்புள்ள ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கும்போது இந்த சமயத்திலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி எச்சரிக்கையாக இருக்கும்போது தேவையற்ற விரயங்களை அல்லது கஷ்டங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இந்நாள் அனைவருக்கும் நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்